हेलो स्टूडेंट्स एनसीईआरटी सिलेबस 8th स्टैंडर्ड मेंसुरेशन लेसन एक्सरसाइज 11.2 6th सम फाइंड द एरिया ऑफ रोम्बस हूज साइड इज 5 सेंटीमीटर एंड हूज एटीट्यूड इज 4.8 सेंटीमीटर इफ वन ऑफ इट्स डायगोनल इज 8 सेंटीमीटर लॉन्ग फाइंड द लेंथ ऑफ द अदर डायगोनल இப்போ பாருங்க ஏரியா ஆஃப் தி ரோம்பஸ் ஈக்குவல் டு பேஸ் அண்ட் ஹைட் ஈக்குவல் டு அதே தான் திரும்ப ரெண்டு ஃபார்முலா இருக்கு இதில் ஹாஃப் டயகனல் 1 அண்ட் டயகனல் 2 ஓகே இப்போ நம்மளுக்கு என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா பேஸ் கொடுத்துருக்காங்க ஹைட் கொடுத்துருக்காங்க ஒரு டயகனல் கொடுத்துருக்காங்க டி ஒன் வச்சுக்கிடுவோம் தெரியாதது அதாவது அவங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறது வந்து டி டூ அனதர் டயகனல் வந்து என்ன அப்படின்றது தான் கொஸ்டின் ஓகே அப்போ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணிடுவோம் அதாவது BH equal to half D1 into D2 னு வச்சுக்கலாமா so BHன்றது வந்து 5 into 4.8 equal to half D1 வந்து 8 D2 நம்மளுக்கு தெரியாது ஓகே இப்போ கேன்சலேஷன் பண்ணுவோம் சிம்பிளிஃபை பண்ணப்ப இது 4 ஆயிடுச்சு இப்போ இத ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போறோம் என்ன வரும் 5 8 are 40 க்கு 0 ரிமைன் 4 இருக்கு 20 24 ஓகே 24 இந்த பாயிண்ட் இங்கே இருக்கிறனால ஒரு ஸ்தானம் தள்ளி வைக்கிறப்ப இது வெறும் 24 மட்டும் இருக்கும் 24 ஈக்குவல் டு 4 டி டூ ஓகேவா திரும்ப இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 24 டிவைட் பை 4 ஈக்குவல் டு டி டூ ஓகே இது என்ன வரும் 6 டைம்ஸ் வரும் ஸோ டி டூ ஈக்குவல் டு 6 மீட்டர்னா மீட்டர் சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் என்ன கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ 6 சென்டிமீட்டர் சிக்ஸ் மட்டும் எழுதுறீங்கன்னா மார்க் கிடைக்காது கண்டிப்பாக இந்த யூனிட் எழுதணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா தேங்க்யூ ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க